இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஹலோ, ஐம் டாக்கிங் டு யூ. நேரமாகும். லுக், ஒரு இடம் சைலண்டாக இருந்தா எனக்கு பயம் வந்துடும். எனக்கு தூக்கம் வந்துடும். டோன்ட் ஸ்மோக் ப்ளீஸ். பதவி பணம்னு வந்துட்டா பயம் தானா வந்துடுது. வாட்டுடும் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பலமே இதுலேருந்து தானே கிளம்புது. யோ கேன் இஸ் ரெடி. இட்ஸ் நாட் அ கன், இட் இஸ் அ மேன், இட்ஸ் ஸ்ட்ரென்த். ஐ நோ, பட் இட்ஸ் டு பி அ கன் லவர். ஹாப்பி ஃபைரிங். பாய். சொல்டா, பெருசாக உன தூக்கிட்டோம், பதுங்க இடம் சொல்லுவேன். விஷயம் பெருசுன்னா உனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்தை தேடி போகிறது நல்லது. ஆமாம், குளிர் தாங்குவியா? இப்போ இருக்கிற மதப்பில் இடியே தாங்கும். என்ன பஸ் ஏதுதான் தாங்க வேணாம் தெரியல. சரி, ஒரு அட்ரஸ் மெசேஜ் பண்ணுறேன். நம்மளால் தான் பார்ட்டி பண்ணணும். பத்தும் பண்ணும். பார்த்து பண்ணு, பார்த்து பாரு. அண்ணா எங்கே? என்னாச்சு? ம், அவந்தியும் முடுங்கல. அதான் இவ்வளவு காசு இருக்குல்ல, புதுசா ஒரு போன் வாங்கிக்கலாம். நம்ம ஜமீனுக்கு அடைக்கலம் தேடி வராதவங்க கிடையவே கிடையாது. சுதந்திர போராட்ட காலத்தில் நிறைய தீவிரவாதிங்க நம்ம ஜமீனில் தான் தலைமறைவாக தங்கிட்டு போவாங்க. முடியாதுன்னு திருப்பி அனுப்புறது நம்ம பரம்பரையிலே கிடையாது. புரவிப்பாளையம் ஜமீன் கேள்விப்பட்டிருப்பீங்களே. போலீஸ் திட்டு வர மாதிரி எதுவும் பண்ணிட்டு வரலையே. ஆனாலும் நிறைய நாள் தங்க முடியாதுங்க, பார்த்துக்கோங்க. என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவு வராது, உங்களாலும் எனக்கு எந்த தொந்தரவு வரப்படாது.
எப்பா ஏதோ எலி சித்தனாத்து வரல. தோரம் அவனுக்கு உடம்பு நல்லா வர வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டே இருப்போம். அம்மா மீனா திமிங்கலம்மா? எதை சொல்றீங்க? அடிச்சது. இங்க இருந்து டவுன் எவ்வளவு தூரம்? சாப்பாடு ரெடியா இருக்கு. தூக்கி விட்டுமா? நீங்க போங்க. அந்த வீட்டுக்கு போறாங்க. பாலா இங்க வாமா. மாமா மாட்டிக்கிறேன். இல்ல வெளியில சாப்பிடலாமா? Thank you.